இப்ப இருக்கிற வரலாற்று கட்டம் போல இப்ப இருக்கிற வரலாற்று கட்டத்தில் இருக்கிற ஒரு சூழலில் நெருக்கடிகள் அப்ப இல்லை. அதனால அப்ப இருக்கிற நிலைமைக்கு ஏற்பதான் அவர் வந்து அந்த விமர்சனங்கள் வந்து வைத்தாங்க. அந்த விமர்சனங்கள் கூட நேரடியாக வைக்காம இயற்கைக்கும் மனிதனுக்குமான அந்த வறுமையான உறவில் இருந்து தான் வந்து அவங்க வந்து பேசுறாங்க. பிற தனித்து இங்கேயும் வந்து பேசுறாங்க. முதல்ல முக்கியமான விஷயம் சொல்ல போனா மால்தஸ்னு ஒரு பாதிரியார், அவர் வந்து ஒரு கோட்பாட்டை வளர்த்தெடுக்கிறார். மக்கள் தொகை வந்து வேகமாக பெருகி கொண்டு வருகிறது, மக்கள் தொகை வந்து பெருக்கு விதத்தில் வந்து போயிட்டு இருக்கு, ஆனால் உணவு வந்து கூட்டு விதத்தில் வந்து வளர்ந்து கொண்டு வருகிறது. அப்போ வந்து ஒரு பெரிய பேரழிவு வந்து ஒரு ஊழி ஒரு பேரழிவு வந்து மக்கள் வந்து சாவாங்க அப்படின்னு வந்து ஒரு கிறித்துவ ஒரு தன்னுடைய கிறித்துவ கருத்தியலுக்கு ஒரு முதலாளித்துவ ஒரு பொருளாதார ஒரு சாயலை அது ஒரு ஆதரவான ஒரு கருத்தியல் வந்து ஒரு கோட்பாட்டை வந்து வளர்க்குறாங்க. ஸோ இதை வந்து மார்க்ஸும் ஏங்கல்ஸும் கடுமையாக விமர்சிக்கிறாங்க. இப்போ ஏங்கல்ஸ் வந்து எழுதுறாரு, மக்கள் தொகை அதிகரித்திருக்கிறது உண்மைதான், அது ஏன்னா வேலை இல்லாத மக்கள் தான் அதிகரித்திருக்கிறாங்க. வேலை இல்லாத மக்கள் அதிகரிக்கிறாங்க, நீங்கள் வந்து தொழில்துறையில் தொழிலாளர்கள் அவங்க வந்து அவங்க கை துருந்துருன்னு இருக்காங்க வேலை செய்கிறதுக்கு, மிகையாக இருக்கிறது தொழில் முதலாளிகள் தான் மிகையாக இருக்காங்கன்னு சொல்லி கடுமையாக மால்தஸ் வந்து விமர்சிக்கிறார். இந்த மால்தஸ் கோட்பாட்டை தான் இன்னைக்கு சமீப காலத்தில் கூட நம்ம அந்த மக்கள் தொகை பழக்கம் பற்றின கோட்பாட்டில் சூழலியல் பிரச்சனைக்கு வந்து பொறுத்துற போக்கு நம்ம பார்க்கலாம். குறிப்பாக வந்து மனிதர்கள் வந்து சீக்கிரமாக நிறைய பேருக்கு குடும்ப கட்டுப்பாடு செய்து கொள்கிறாங்கிற அளவுக்குலாம் பத்திரிகைகளில் கட்டுரைகள்லாம் எழுத ஆரம்பிச்சு. ஸோ அப்போ வந்து மக்கள் அப்படிங்கிற நம்ம வெறும் பொதுவாக சொல்லலாம், இந்த மக்கள் யார், இந்த மக்கள்லாம் எந்த ஆளும் வர்க்கத்தை சேர்ந்தவங்கன்னா ஆளப்படும் வர்க்கத்தை சேர்ந்த மனிதனா அப்படிங்கிற ஒரு பகுப்பாயை மேற்கொள்ளாமல் அது வந்து எந்த வரலாற்று கட்டத்தையும் பொருத்தி பார்க்காம நீங்கள் பொதுப்படையாக மால்தஸ் சொன்ன அந்த கோட்பாட்டை வந்து விமர்சிக்கிறது மூலமாக இவங்க வந்து இந்த ஒரு விமர்சனத்தை வந்து அவங்க வளர்த்தெடுத்தாங்க. அதே போல் ஜெர்மனியில் வந்து உண்மையான சோசியலிஸ்ட்டுகள்னு ஒரு குழு, அவங்க வந்து ஒரு அறிவுஜீவி குழு. ஸோ அந்த அறிவுஜீவி குழு வந்து என்ன பண்ணுறதுன்னா இயற்கையை அப்படியே விட்டு விடுவது, தூய இயற்கையை தூய்மைப்படுத்தி இயற்கையை ஒரு வழிபாடு பொருளாக்கி இயற்கையை வந்து அப்படியே நம்ம நடத்தணும். அதில் வந்து மனிதன் வந்து ஏதாவது வகையில் அதை வந்து தொந்தரவு செய்யாமல் அதனால் இணைந்து கொள்வது அப்போ அப்படிங்கிற அளவில் வந்து அவங்க வந்து எழுதுறாங்க. இதை வந்து மார்க்ஸ் வந்து கடுமையாக எடுத்து எழுதுறாரு. அதாவது இவங்க வந்து இந்த உண்மையான சோசியலிஸ்டுகள் ஒரு விஷயத்தை வந்து பார்க்க மறுக்கிறாங்க. ஏன்னா மனிதன் வந்து ஒரு இயற்கையின் ஒரு அங்கம், அவன் வந்து ஒரு இயற்கையினுடைய உயிரி, அதே நேரத்தில் அவன் வந்து ஒரு சமூக உயிரியாகவும் இருக்கான். அப்போ அவன் வந்து இயற்கையோட ஒரு இயற்கையோட ஒரு அங்கமாகவும் இருந்துட்டு சமூகத்துடைய அவன் பிள்ளை பேர் பெற்று கொண்டு அவன் சமூக உறவு மூலமாக அவன் வந்து பொருள் உற்பத்தியில் ஈடுபட்டு அவன் சமூக உறவுகளையும் ஈடுபடுறான். அப்போ வந்து இயற்கைக்கும் மனிதனுக்குமான இந்த உறவு அது வந்து ஒரு தவிர்க்கவே முடியாத வரலாற்று போக்கில் நடக்கிற ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு போட்டால் மாறுது. அப்போ வந்து விலங்கிலிருந்து மனிதன் வந்து பிரித்து பார்க்கறதுக்கு அந்த உழைப்பும் அந்த உற்பத்தியில் ஈடுபடுற விஷயங்கள் தான் பெரிய அளவில் இவங்களுக்கு வந்து வேறுபாடு இருக்குது. அப்போ வந்து மார்க் சொல்கிறாரு, இந்த உண்மையான சோசியலிஸ்டுகள் வந்து மனிதனையும் ஒரு தெல்லுப்பூச்சியும் ஒரு வக்கியோலையும் எல்லாத்தையுமே ஒரே மாதிரி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி கடுமையாக அவர் விமர்சிக்கிறார். ஆக இயற்கையை ஒரு அருவமாக இயற்கையை மனிதனுக்கு வெளியே நின்று வைத்து அதை வந்து வழிபாட்டு பொருளாக இல்லாமல் இயற்கைக்கு மனிதனுக்குமான ஒரு 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 பொருள் பரிமாற்ற உறவை வந்து மார்க்ஸ் அந்த இடத்துல ஆழமாக வலியுறுத்துறார். அடுத்ததாக இந்த இப்போ நம்ம நிறையா பேசுகிறோம் இந்த விவசாய பிரச்சனைகளில் இந்த பூச்சிக்கொல்லி மருந்து இந்த விஷயங்களை பற்றி மார்க்ஸ் வந்து மூலதனத்தில் நிறைய இடங்களில் பேசியிருக்காரு. அதாவது வந்து லீபிங்கிற ஒரு ஜெர்மன் வேதியியல் அறிஞர்கிட்ட வந்து மூலமாக அவர் வந்து சில விஷயங்களை எடுத்துக்கொண்டு பேசுகிறாரு. அதாவது முதலாளித்துவ உற்பத்தி முறையானது வேளாண் துறையில் மண்ணை கொள்ளையடிப்பதோடு அந்த உழைப்பாளர்களையும் கொள்ளையடிக்குது. அப்போ வந்து கிராமத்தில் இருந்து இந்த வயலில் இருக்கிற வளத்தை சுரண்டி தான் அது நகரத்தில் இருக்கிறவங்களுக்கு போய் கொண்டு போய் சேர்க்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற இந்த மண் வளர்ச்சிதை இந்த மண் வள எப்படி இந்த முதலாளித்துவ விவசாய முறை இந்த விஷயங்கள்லாம் வந்து சுரண்டுதோ அதை வந்து மார்க்ஸ் வந்து காலமாக பேசுகிறார். இதை அடுத்து குறிப்பாக அந்த கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையில்
முக்கியமான இடத்துல மார்க்ஸ் வந்து எழுதுவாங்க. மார்க்ஸ் ஆங்கிள்ஸ் அதாவது முதலாளித்துவ வளர்ச்சி போக்கில் முதலாளித்துவம் வந்து பெரிய அளவில் வந்து எழுந்து வர நேரத்தில் அது வந்து கிராமத்தை நகரத்துக்கு கீழ்மைப்படுத்துது, கிராம மக்களை நகர மக்களுக்கு கீழ்மைப்படுத்தி வைக்குது. அதே போல் கிராம மக்கள் தொகையை வந்து குறைத்து நகரத்தில் மக்கள் தொகையை வந்து அதிகரிக்க வைக்குது. ஸோ ஆக வந்து கிராம மக்களை வந்து எந்த ஒரு ஒரு உலக தொடர்புகளும் இல்லாமல் வைக்குது. நகரத்தில் இருக்கிற மக்களுக்கு வந்து ஒரு ஒரு சுகாதாரமோ ஒரு நல்ல வாழ்நிலையோ இல்லாமல் ஒரு நெருக்கடியான சூழலை எடுத்துருக்கு. ஆக இந்த முதலாளித்துவத்துடைய எழுச்சி கட்டத்தில் நகரத்துக்கும் கிராமத்துக்குமான முரண்பாடு வந்து ரொம்ப தீவிரமாக தீவிரம் அடையன்னு சொல்லிட்டு அவர் வந்து இந்த கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையில் வந்து பேசுகிறார். சாக மார்க்ஸுடைய இந்த மைய அந்த விமர்சனம் வந்து ரொம்ப முக்கியமானது. நகரத்துக்கும் கிராமத்துக்குமான இந்த முரண்பாடு இன்னி நம்ம காலகட்டத்தில் ரொம்ப தீவிரமாக வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இன்னைக்கு வந்து உலக அளவில் 41% மக்கள் வந்து நகரத்தில் தான் வசிக்கிறாங்க. இந்தியாவில் தமிழ்நாடு வந்து இதில் வேகமாக நகர்மயமாயிட்டு இருக்கிற ஒரு மாநிலமாக இருக்கு. ஆக நம்ம அந்த மலைவெள்ளம் வந்தபோது நம்ம அந்த இந்த விவாதங்களை நம்ம மேற்கொண்டோம். மலைவெள்ளம் வந்தபோது நம்ம நிறைய பேச்சோம், 100 ஆண்டு காலத்துக்கு இல்லாத